என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பத்திய களி மாதிரி ஒன்று கிண்ட போறேன். இந்த களி வந்து சுக்கு களின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து இதை நம்ம குழந்தை உண்டா இருக்கிறவங்கலாம் குழந்தை பெத்த பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். மற்றபடியும் நம்ம வயிறு பொருமல் அந்த மாதிரி வயிற்று வலி வயிறு பொருமலாட்டு இருக்கும் சில சமயம் அந்த மாதிரி இருக்கும்போது இதில் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ நம்ம சாப்பிட்டோன்னே இது கேட்கும். இது இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கருப்பட்டியும் சுக்கும் தான் தேவை, வேறு ஒன்றும் வேண்டாம். நல்லெண்ணெய் இதில் வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் மெயின். வேறு என்ன எதுவும் விடக்கூடாது. நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இப்போ இந்த கருப்பட்டியை அதை நல்லெண்ணெயில் ஊற்றிடலாம். இப்போ வந்து நான் சுக்கை வந்து நல்லா பொடிச்சு அதை சலிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா கொதித்த பிறகு இதில் போட்டுடலாம். இது கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கிது பாருங்க. இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டுடலாம். இதை கிண்டிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கட்டியாட்டு லேகியம் போல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்க வேண்டியதுதான். குறைச்சி வச்சுக்கோங்க, கரெக்டாக கையில் தெரிக்கும். அதனால் கவனமாட்டு கிண்டணும். நான் பிஸ்னஸுக்கெல்லாம் சொல்கிறேன், கவனமாட்டு கிண்டணும். ஏன்னா கையில் வந்து அந்த பப்புள்ஸ் தெரிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிண்டணும். லேகிய மாதிரி வரும். நான் வந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்கள், ஓரத்துலலாம் எண்ணெய் நல்லா கக்கிடுச்சு பாருங்கள். என்ன பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு ஓரத்துலலாம் எண்ணெய் கக்கியிருக்கு பாருங்கள், தெரியுதா? இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா, கடைசி லாஸ்டில் ஒரு ஸ்பூன் கிட்ட நெய், சுத்தமான நெய் இறக்குற டயத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடணும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நான் பாருங்கள் எப்படி ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள். இப்போ பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஆறின பிறகு இதில் வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னே நம்ம வயிறு ஒருவேளை நமக்கு வலித்து ஒரு மாதிரி வந்து சுக்கு களியை வந்து ரெடி ஆயாச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுக்கு வயிறு ஒரு மாதிரி சரியில்லாமல் ஒரு மாதிரி அஜீர்ண கோளாறு அந்த மாதிரி இருந்தால் இதில் நீங்கள் ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது ஒன்றுமே செய்யாது, பக்க விளைவு ஒன்றுமே. ஏன்னா இதில் சேர்ந்துருக்கிற இன்க்ரீடியன்ட் வந்து கருப்பட்டியும் சுக்கும் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லெண்ணெய் கடைசியில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றுறோம். பக்குவம் மட்டும் நீங்கள் எண்ணெய் சட்டியில் ஒட்டாமல், அடிக்கடமான சட்டி வச்சுக்கோங்க, சட்டியில் ஒட்டக்கூடாது. கை விடாமல் சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு சர்ட்டன் ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் அது ஒட்டாமல் அப்படி வந்துடும். அதை எடுத்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வெளியே கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு கரண்டியோ, சின்ன கரண்டிக்கு ரெண்டு கரண்டி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றுமே பண்ணாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மெயினாட்டு குழந்தை பிறந்தவங்களுக்கு, ஒரு ஆப்ரேஷனாக இருந்தால் நீங்கள் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் இதை கிண்டி ஒரு 3 நாள் தொடுத்து நைட்டு கொடுங்க. அந்த உள்ள வயிற்றில் உள்ள கசடு அது இது எல்லாமே வெளியேறிடும். இது 3 நாள் கொடுத்தா போதும் குழந்தை பெற்றவங்களுக்கு. மற்றபடி உள்ளவங்க நீங்கள் வாரத்தில் 2 நாள் குடித்தா தின்னா போதும். இது குழந்தை பெற்றவங்களுக்கு வேண்டி உள்ள ஒரு பிரத்யேகமான ஒரு சுக்கு களி. நார்மல் டெலிவரியாக இருந்தால் நீங்கள் 10 நாளைக்கு கழிஞ்சு நீங்கள் கொடுத்துடலாம். ஒரு சிசேரியன் சொல்லும் பொழுது கூட ஒரு 5 நாள், நம்ம 15 நாள் கழித்து கொடுக்குறேன். ஏன்னா வயிற்றில் புண்ணு இருக்கும் பார்த்தீங்களா,
அது ஆறணும். அதனால் அது ஆறின பிறகு நீங்கள் உங்கள் 20 நாளோ 15 நாளோ உங்கள் இஷ்டம் நீங்கள் கிண்டி கொடுக்கலாம். ஆனால் 41க்கு முன்னாடி கிண்டி கொடுத்துருங்க. பின்ன குழந்த நார்மல் டெலிவரிக்கு பிரச்சனை கிடையாது, ஒரு 10 நாளையில் இதை நீங்கள் கிண்டி கொடுக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.